இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி நடந்துக்கிற விதத்தெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வெறுமனே ப்ரோமோ மட்டும் பார்க்குறவங்களுக்கே கூட போக வருது. அப்போ சீரியல் பார்க்குறவங்களுக்கு என்ன நிலமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து நான் போலியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஆனாலும் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் போலியாக வாழ்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபி மட்டும்தான். சரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ராதிகாட்டியாச்சும் உருப்படியாக ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் கிடையாது. தன்னோட மனைவியை பற்றி அவ்வளோ போய் சொல்லி அவங்க எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலன்னும், அவங்க வந்து வெறும் பணத்து கலையிறாங்கன்னு இருக்கிறதுலே மோசமாக வந்து சொல்ல முடியற விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு அவர். ஸோ இதுக்கெல்லாம் நாளைக்கு வந்து முதல்ல வந்து மாற்றத்துக்கு அடுத்த ஒரு படியாக வந்து மயு வீட்டுக்கு வரும்போது ராமமூர்த்தி வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் மயு வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கோபி எங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்கிற அந்த காட்சிகள், அந்த ப்ரோமோ காட்சிகள்லாம் வரப்போகுது. இதுக்கு பிறகாச்சு ராமமூர்த்தி வந்து இங்கே கோபியை கூப்பிட்டு சும்மா மிரட்டிட்டு இருக்கிறதுல பிரோஜனம் இல்லைங்கிறத ஞாபகத்தை வச்சுட்டு டேரெக்டாக ராதிகாட்ட போயிட்டு, பாக்கியா தான் என் மருமக, பாக்கியா ரொம்ப நல்லவ, நீ இந்த மாதிரி நடந்துக்கூடாது, கொஞ்சமாச்சும் அவனுக்கு விலகிட்டு அவனை நம்பாதங்கிற மாதிரி சொல்லி ராதிகாவை குழப்பி விட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா தாத்தா? இல்லை தாத்தா சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே சம்மந்தமே இல்லாமல் தாத்தா எழுதில இல்லாமல் உங்கள் அப்பாவே போய் திருப்பி இனிமே பண்ணாதரா சரியா அப்படின்னா ஒன்று அவர் கேட்டுற மாதிரி போய் பேசிட்டே இருக்க போகிறான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்